ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த ஆரம் காட்டை காய்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இனோவா கிறிஸ்டாவில் ஆடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஆடியோ மட்டும் இல்லை, உள்ளே கம்ப்ளீட்டாக வர கலர் அப்படியே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் ஹெட்லைட் பவர், ஹாரன் இந்த மாதிரி நிறைய ஐட் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றும் சொல்ல போகிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட் நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஹெட்லைட் பவர் அந்தளவுக்கு இல்லைன்னு சொல்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எச்சரிக்கைட் பவர் பண்ணியிருக்கோம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் ஹைவேயில் பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவ் பண்ணுறதுக்குள்ளே லைட் போஸ்ட் மாட்டியிருக்கோம், ஸ்ட்ரைக்கர் லைட் மாட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பானில் டேமிங் பண்ணிட்டுருக்காங்க. ஆடி உள்ளே கம்ப்ளீட் டேமிங் முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, உள்ள வீலர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீலர்ஸ் டேமிங் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நான் வந்து வீடியோ போடும்போது இந்த இடம் தான் அடிச்சு காட்டுவேன். ஆனால் இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு ஒட்டலை இங்கே ஒட்டே இருக்குது, இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கும், இங்கே மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இங்கெல்லாம் ஃபுல் டேமேஜ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள டேஷ்போர்ட் லைட், அப்புறம் எக்ஸ்ட்ரா மானிட்டர், இந்த சீட், டோர் பேட், ஃப்ளோர் மேட்ஸ். இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா அடி கிறிஸ்டால் இப்படி வராது, நம்ம அந்த மாதிரி லெக் பெயின் வராமல் இருக்க வேண்டி நம்ம ஸ்டைட் சப்போர்ட் வச்சுருக்கோம். அதேமாதிரி ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சாக நம்ம ஸ்டேரிங் பண்ணி த்ரெட் பண்ணியிருக்கோம். எல்லாம் மேட்சிங் தான் எல்லாமே. சீட் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தா ஒரு சாஃப்டான மெட்டீரியல்ஸ் நேப்பாலில் போட்டிருக்கோம், ஒரு எம்ப்ராய்டரி சீட், டோர் பேட் அதேமாதிரி பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டாப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் டாப் மட்டும் இல்லை, சைடும் பிளாக் பண்ணியிருக்கோம். எல்லாம் பெயின் கிடையாது, அந்த டாப்போட மெட்டீரியல்ஸ் அதுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, ஃப்ரெண்டு போஸ்டிங் அதேமாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்டு போஸ்டிங் பார்த்துட்டீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வராது, நம்ம ஆல்ரெடி ஃபயர் மோல்டு எடுத்து தான் ஃபோட்டோ எடுத்து நம்ம அந்த மெட்டீஸ் ஒட்டி ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம், ட்யூட்டர் மாட்டியிருக்கோம். இதில் விஷயம் என்னென்னு இப்போ ஆடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரிஜினல் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோரல் மேட் இஸ்ரேலோட மோரல் வெர்டிஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் த்ரீ வே பேக் டூ வே எல்லாமே ஆக்டிவ் செட்டப். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா V2 ஒரு ஹீலிக்ஸ் ப்ராசர் இம்பில் டேம்போட ஒரு ஆம்ப். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஸ்டைலில் போனால் ராக்போர்ட் P2 சப், அதுக்கு தகுந்த மாதிரி கெயின் ஏற்றிக்கலாம், பேஸ் வேணும் வச்சுக்கலாம், வேணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சப் வந்து பார்த்திங்கன்னா ராக்போர்ட் P2, அது கொஞ்சம் ஹைரண்டாக பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் ஒர்க் முடிஞ்சது, ஹைபர்ஸ்டோனிக் அட்ரஸ் மாட்டிருக்கேன் பாருங்கள், அது அழகாக உட்காந்துருக்கேன். இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே நோட் பண்ணுங்கள், அது ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. அதை கடைசியாக நம்ம ஆள் வந்து ஜெயிலானி வந்து உங்களுக்கு காட்ட போகிறாரு என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்த்துட போகிறீங்க. இதோ கண்ட்ரோல் வரப்பு எப்படி வச்சுருக்காங்கண்ணே, எப்படி சூப்பராகலா? நம்ம வால்யூம் இதில் வச்சாலும் இதில் ஃபுல்லாக நம்ம இதில் ஏற்றினோம்னா வால்யூம் வேற லெவல் இருக்கும் போது இருக்கேன். ப்ளூடூத்து நம்ம கால் நம்ம செட்டப் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம், ஒரு செட்டப் போகிறது அப்படியே. அது மட்டும் இல்லை, நம்ம ராக்போர்ட் P2 சப்போட மோனோ கண்ட்ரோல் இங்கே இருக்குது, நீங்கள் செட்டிங் பாருங்க எப்படி ஒரிஜினல் மாதிரி. கம்ப்ளீட்டாக இந்த கிறிஸ்டலை மட்டும் கம்ப்ளீட்டாக பிளாக். ஆனால் என்னென்ன இந்த போஸ்ட் கைக்கு ஸ்மூத்தாக இருக்கும், இந்த டாப்பில் வர மெட்டீரியல்ஸ் மாதிரி எல்லாமே பாருங்க, எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு வெல்வெட் ஸ்மூத் பண்ணிடுவோம். வெல்வெட் கிளாத்தில் போட்டுக்கோங்க, ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது, கைக்கும் போது நல்ல சுகமாக இருக்குது. இந்த சைட் பேன் இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கு, போஸ்ட்லேருந்து எல்லாம் பண்ணியிருக்கு. ஆஃப் சைடு அப்படியே வண்டியில் பிளாக்கில் அவருக்கு வந்து பிளாக் கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணணும், பெயிண்ட் பண்ணால் சொர சொரணுங்கிறனால அவருக்காங்க நல்லா ஒரு சாஃப்டாக இருக்கணும், ஒரு நீட்டாக இருக்கணும்னாரு, அதெல்லாம் பண்ணிச்சு. கேட்டிருப்பீங்க எனக்கு இந்த ஆடியோ கேளுங்க, பிராண்ட் ஹெட்ஃபோனாக கேளுங்க, கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பில் பட்டன் கொடுத்து அமுத்துங்க, அப்போ தான் நம்ம விஷயம் பார்க்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரு ஆக்டிவ் செட்டப் தான். அது இல்லாமல் ராக்போர்ட் P2 சப்பு, கம்ப்யூட்டர் உள்ளே என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம், வெளியே என்ன அப்டேட் பண்ணி எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதேமாதிரி லைட்டில் சேஞ்ச் பண்ணியிருப்போம், இல்லை லைட் ஆன் பண்ணுங்கள்,
ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிஸ்டாக்கு ரொம்ப ரொம்ப ஹைன்னா ரொம்பவே ஹைன்னு நம்ம ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன ஸ்பீக்கர்ஸு, நம்ம என்னென்ன ப்ராசஸரு, சப் ஆம்ப் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதில் யூஸ் பண்ணிக்க ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, மொரேல் வேர்டஸ் 603 ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இதோட ஷேப் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளாஸியாக இருக்குது. இது பார்க்குறதுக்கே கோணமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரப்பர் கோனில் வரும். தென் இதோட ட்யூட்ரு ட்யூட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்க் டோம் மெட்டீரியலில் வரும். இதோட மொரேலோட லவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் வாய்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த மொரேல் ப்ராண்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ இதில் கிராஸ் ஓவர் பாருங்கள், லைக் அது ஃபிஷ்ஷோட அந்த இது மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. தென் இதில் யூஸ் பண்ணிக்க ரியர் ஸ்பீக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மொரேலில் வேர்டஸ் 602. தென் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோலேயும் ஒரு காம்போனன்ட் போட்டிருக்கோம், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா முறையிலேருந்து நம்ம போட்டிருக்கோம், டெம்போ அல்ட்ரா அந்த சீரீஸ் நம்ம போட்டிருக்கோம். தென் இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிக்ஸில் V12 ப்ராசர். இது வந்து பார்த்தீங்கன்னா 14 சேனல் ப்ராசர், 12 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபயரோட வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே ஆக்டிவ், தேர்ட் ரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிவ், தென் சப் ஃபோர் டூ லைன்ஸ் உங்களுக்கு போயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு 3 வேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சேனல் போயிடும், தென் ரியர் 2 வேக்கு ஒரு 4 சேனல் போயிடும், தென் பேசிவ் தான் அதுக்கு ஒரு 2 சேனல், தென் 2 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப் லைன் போயிடும். ஸோ இது இந்த வண்டியில் பண்ணிக்க ஸ்பீக்கர்ஸு. தென் ப்ராசர், இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் ஜெர்மன், ப்ரீமியமான ஒரு ப்ராடக்ட். 12 சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் இல்லை, ஒரே எலக்ட்ரானிக்ஸ் தான் உங்களுக்கு எல்லாமே இது வந்துடும். அவுட்புட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இதோட கண்ட்ரோல், இந்த கண்ட்ரோல் ஒரே ஒரு நாப் தான், ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் மோட் மாற்றுறதாகட்டும், சப் ஃபர் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மோட் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு கலர் ஆஃப் லைட்ஸ் இருக்கும் உங்களுக்கு, 3 to 4 கலர் லைட்ஸ் இருக்குது இதில் பார்க்குறதுக்கு. தென் இந்த பிராண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடியோடெக் ஃபிஷர்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராக்ஸு, ஹீலிக்ஸு, மேஸ் டிஎஸ்பி, ஸோ இது மூணு வருது. இந்த நம்ம பண்ணுற ஹீலிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லெவல் செக்மெண்ட் தான். இனி பிராக்ஸ் எல்லாமே போயிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும் அது, அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆம்ப்ளிஃபயர், ஆம்ப்ளிஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஃபோர்டில் மோனோ பிளாக் ஆம்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சப்வூஃபருக்கு. தென் சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஃபோர்டில் பஞ்ச் P2 சப்வூஃபர். இந்த சப்வூஃபர் பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம், நிறையா சொல்லியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு கண்ட்ரி, இது மேட் இன் இஸ்ரேல், மேட் இன் ஜெர்மன், மேட் இன் யூஎஸ். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூணு கண்ட்ரியோட ஸ்பீக்கர்ஸை, மூணு கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸை வச்சு நம்ம ஒரு ஆடியோ பண்ணியிருக்கோம். தென் டேம்பிங், இன்னொன்று ரஷ்யன், 4வது ஊர் சேர்ந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஃபுல்லாகவே டேம்ப் பண்ணியிருக்கோம். இது டாக்டர் ஆர்டெக்ஸ் கோல்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளோர் டேம்பிங் இதெல்லாமே நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் ரெட் வின் பைப்பும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இன்னி ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ப்ளூடூத் சிப். இது வந்து இதோட வேலை என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சிப்பை வந்து நம்ம அந்த இதில் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர்லேயே டேரெக்டாக நீங்கள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டிக்காக பண்ணுறது. ஸோ இது நீங்கள் டேரெக்டாக ப்ராசரில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயிலிங் வந்து அப்படியே இருக்கும். இப்போ நம்ம ஹை குவாலிட்டி சாங்ஸ் வந்து நம்ம மொபைலில் இருக்க ஆப்பிள் மியூசிக்கில் ஹை ரெசல்யூஷன் லாஸ்லெஸ் அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஸ்டம் கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் சேஞ்ச் பண்ணவே சொல்லலை. ஸோ இதில் ப்ளூடூத் கிட் நம்ம இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாக ப்ராசரில் வந்து நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி கேட்குற மாதிரி. அவர் வந்து டிரைவர் போட்டு யூஸ் பண்ணுறவர் தான். ஸோ லெஃப்ட்டில் தான் வருவார். ஸோ அவர் ஃபோன்லேயே வந்து ஒரு சாங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் அவர் கொடுத்துருந்தோம். ஓகே வாஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்பிடுங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஆடியோ பற்றியாக டீடெயில்ஸ் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்கலாம். அன்டில் தென், சி யூ, பாய். திஸ் இஸ் அப்ரெடி ஃப்ரம் ஆர்எம் கேட்டகர்ஸ்.